नमः पार्वती पतये। குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவு மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். பக்தி மற்றும் இறை சிந்தனைகளை தொடர்ந்து வழங்கி வரும் டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். மகா பெரியவானுடைய இந்த காஞ்சி மகான் பகுதியில் நாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். 1968களில் நடந்த ஒரு அற்புதம். வரதராஜ பெருமாள் கோவிலில் உற்சவம் நடக்கிற சமயத்தில் வேணுகோபால கிருஷ்ண அவதாரம் எடுத்து வீதி உலா வருவார் பெருமாள். அப்படி வரச்ச மடத்து வாசல் வழியாகவும் அந்த ஊர்வலம் போகும். மடத்து வாசல் வழியாக அந்த ஊர்வலம் போகிறச்ச மடத்தில் இருக்கிற ஆச்சாரியா வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுறது வழக்கம். அப்படி ஒரு முறை வேணுகோபால கிருஷ்ண அவதாரம் எடுத்து பெருமாள் ஊர்வலம் வரைச்ச பிரிவா பெருமாளை சேவிக்க வெளியே வந்தார். வெளியே வந்து பெருமாளை அவ்வளவு ஆசையோட அன்போட அப்படியே பார்த்துட்டே இருந்தார். பெருமாளுக்கு பூஜை பண்ணுற அந்த பட்டாச்சாரியா மேலே இருந்தார். அந்த தேர் மேலே பெரியவா பெருமாளை பார்க்குறத அவர் பார்த்துட்டே இருந்தார். அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சார். அது காமிச்சிட்டு பெரியவாளுக்கு கை போயிட்டு பெரியவாக்கிட்டையும் காமிச்சிட்டு பெருமாளுக்கும் காமிச்சார். அதில் அவருக்கு ஒரு தடுமாற்றம் இருந்ததை எல்லாருமே உணர்ந்தான். அந்த காலத்தில் பெருமாளுக்கு பண்ணுறவா சிவ ஆச்சாரியாரெல்லாம் பெருசாக சேவிக்க மாட்டார். சிவனுக்கு பண்ணுறவா பெருமாளை பெருசாக சேவிக்க மாட்டார். அப்படி இருந்த ஒரு தருணம் தான். இந்த பட்டாச்சாரியார் பெரியவாளை பெருசாக சேவிக்கிறது இல்லை, பட் பெரியவா மேலே ஒரு மரியாதை உண்டு, அவ்வளோதான். ஆனால் இந்த தருணத்தில் பெரியவா அந்த வேணுகோபால கிருஷ்ண அவதாரத்தை பார்த்துட்டே இருந்தார். இவர் பெரியவாக்கு அந்த ஆரத்தி காமிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு பெரியவாவை ஆரத்தி பண்ணிட்டு பெருமாளுக்கும் பண்ணார். இது எல்லாமே வித்தியாசமாக இருந்தது பார்க்குறவர்களுக்கெல்லாம். அப்புறம் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு இந்த பெருமாளுக்கும் பெரியவாளுக்கும் வித்தியாசமே தெரில. பெரியவா அந்த பெருமாளோட அவதாரமாகவே இருந்தார். பெருமாளே பெருமாளை சேவிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு உணர்ச்சி பொங்க அவர் சொன்னார். பெரியவாளுடைய இது மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாம் சில விஷயங்களை கேட்குறப்ப அவங்களுடைய அதீத பக்தி அல்லது அதீத உணர்வு உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி ஓவராக சொல்லுவாங்க அப்படி தான் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இதெல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி பெரியவா அந்த செகண்ட் கிளைமேக்ஸ் ஒன்று வச்சுருப்பார். ஸோ அதை கேட்குறப்ப நமக்கு அப்படியே புல்லரிக்கும். இது நடந்து ஒரு வாரம் கழித்து பெரியவா மடத்தில் இருக்கார். ஏகாதசி சமயம், ஏகாதசிக்கு பெரியவா உபவாசம் இருப்பார். பெரியவா நிறைய முறை சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, நாராயணா நாராயணா அப்படிங்கிறது தான். ஏகாதசிக்கு பெரியவா உபவாசம் இருப்பார். திடீர்னு காலம்பரை பக்கத்தில் இருக்கிற அணுகத்தொன்றை கூப்பிட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போய் பட்டாச்சாரியரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக சொன்னார். அவரும் ஓடி போய் வரதராஜ பெருமாள் கோவிலேருந்து பட்டாச்சாரியரை அழைச்சிட்டு வந்து பெரியவா முன்னாடி நிப்பாட்டினார். அதே பட்டாச்சாரியா அன்னைக்கு வேணுகோபால கிருஷ்ண அவதாரத்தில் அந்த பூஜை பண்ண அதே பட்டாச்சாரியர் தான் இங்கே இருந்தார். பெரியவா முன்னாடி கூட்டிகிட்டு வந்த உடனே அவருக்கு என்னென்னு புரியல. பெரியவா சொல்ல ஆரம்பித்தார், இன்றைக்கி என்ன திதி தெரியுமோ அப்படின்னார். பெரியவா தெரிஞ்சு தான் உபவாசம் இருக்கார். ஆனால் பெரியவா இப்படி ஒரு கேள்வி கேட்டோன்னே அவர் என்ன சொல்லுவார், இன்றைக்கி ஏகாதசி திதி பெரியவா அப்படின்னு ரொம்ப பவ்யமாக அடக்கமாக சொன்னார். அந்த திதியில் உபவாசம் இருக்கிறது நமக்குத்தானே, பெருமாளுக்கு இல்லையே, பெருமாள் உபவாசம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அப்போ தான் புரிஞ்சுது பெருமாளுக்கு நைவேத்தியம் எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது. இவருக்கு ஆடி போயிடுத்து. பெரியவா அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாருன்னு கூட கேட்காம உடனே ஓடி போனார் பெருமாள் கோவிலுக்கு.
என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு அவர் முறை இல்லை, இன்னொருத்தருடைய முறை. அவர் ஏதோ ஒரு காரணத்தினால நைவேத்தியம் சரியான டைமுக்கு பண்ணலை. அதை இங்கேருந்து பெரியவா உணர்ந்திருக்கார். அப்படின்னா பெருமாளுக்கும் பெரியவாக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லையே. அந்த பட்டாச்சாரியார் கோவிலுக்கு உடனே ஓடி போய் பிராயச்சித்தமெல்லாம் பண்ணிட்டு பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணினார். அதுக்கப்புறமா பிரசாதமாக துளசி இலைய பெரியவாக்கு தரணும்னு ஆசைப்பட்டு பெருமாளுடைய காலில் இருக்கிற துளசி தலையா அல்லது வந்து தலையில் இருக்கிற துளசி தலையா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன நெருடல் இருந்தது அவர் எடுக்கிறப்ப. ஆனால் பெரியவா பெருமாளுடைய அவதாரம் அப்படிங்கிறதுனால பெருமாளுடைய சிரத்திலிருந்தே துளசியை எடுத்து பிரசாதமாக பெரியவாவுக்கு கொண்டு வந்திருந்தார். பெரியவாக்கிட்ட கொண்டு வந்து, பெருமாள் பிரசாதம் பெரியவா, மன்னிச்சுக்கணும் பெரியவா, என்னுடைய தவறுதலினால இது நடந்துருச்சு பெரியவான்னு ரொம்ப மன்னிப்பு கேட்டார். பெருமாளுடைய பிரசாதம்னு அந்த துளசி தலையை தந்த உடனே பெரியவா, பெருமாளுடையதா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அது தூக்கி தன்னுடைய தலையில் வச்சுக்கிட்டார். பெரியவாளுக்கும் பெருமாளுக்கும் ஒரு வித்தியாசமுமே இல்லை அப்படிங்கிறத இது மூலமாக நாம் புரிஞ்சிக்கவும் முடியாதா என்ன? பெரியவா இந்த மாதிரியான திருவள்ளையாளர்களை நிறைய பண்ணியிருக்கார். இந்த அற்புதங்களை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னா டெம்பிள் தர்ஷன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். ஓ